ஆவணி சினிமாக்ஸ் குஷ்பு சுந்தர் வழங்கும் சுந்தர் சி நடிப்பில் அரண்மனை 4 மே 3 முதல் திரையரங்குகளில். முதியவரின் சடலத்தை என்ன செய்வது? 7 கிலோமீட்டர் தூக்கி கொண்டு ஓடிய மக்கள். பாலா கொடுத்த ஆம்புலன்ஸும் போச்சு. விரக்தியின் விளம்பில் நெக்னாமலை. மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த ஆலங்காயம் அருகே அமைந்துள்ளது நெக்னாமலை கிராமம். இந்த கிராமம் கடல் மட்டத்திலிருந்து 1500 அடி உயரத்தில் இருக்கிறது. இங்கு 172 குடும்பங்களைச் சேர்ந்த 750 பேர் வசித்து வருகின்றனர். இந்த மலை கிராமத்திற்கு சுதந்திரம் பெற்ற நாளிலிருந்து இன்று வரை சாலை வசதி இல்லாமல் உள்ளது. இதனால் மக்கள் அன்றாட தேவைக்கும் மருத்துவ தேவைக்கும் 7 கிலோமீட்டர் நடந்தே சென்று வரக்கூடிய சூழ்நிலை உள்ளது. அதே நேரத்தில் கர்ப்பிணி தாய்மார்கள் பிரசவ வலி ஏற்பட்டாலும் சரி, உயிரிழப்புகள் ஏற்பட்டாலும் சரி, டோலி கட்டி தூக்கிச் செல்லும் மோசமான நிலையும் தொடர்ந்து வருகிறது. கடந்த அதிமுக ஆட்சியின் போது மலை கிராம மக்கள் போராட்டம் நடத்தினர். அரசு சார்பில் நடவடிக்கை எடுப்பதற்கு பதில் தனிப்பட்ட முறையில் சட்டமன்ற தேர்தல் வந்ததால் மண்சாலை அமைத்து தரப்பட்டது. ஆட்சி மாற்றத்திற்கு பின் திமுக அரசு தார் சாலை அமைப்பதற்கான நடவடிக்கையை தொடங்கியது. ஒன்றிய அரசில் வனத்துறை சட்டங்களை பாஜக அரசு திருத்தி பழங்குடியின மக்களை மலையில் இருந்து துரத்தும் வகையில் இருப்பதால் சாலை அமைப்பதில் சிக்கல் உருவாகியுள்ளதாக சொல்லப்படுகிறது. இதனால் நெக்னாமலை மக்கள் முழு சாலை வசதி இல்லாததால் உடல்நலம் குன்றியவர்களை டோலி கட்டி தூக்கிச் செல்லும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இந்நிலையில் மலை கிராமத்தைச் சேர்ந்த 78 வயதான முதியவர் முத்து உடல்நிலை சரியில்லாமல் வேலூரில் உள்ள தனது மகள் வீட்டில் தங்கி சிகிச்சை பெற்று வந்தார். கடந்த மே 2 மதியம் அவர் திடீரென உயிரிழந்தார். அந்த முதியவரின் உடலை சொந்த ஊரான நெக்னாமலை கிராமத்திற்கு கொண்டு செல்ல அமரர் ஊர்தியில் கொண்டு வந்தனர். சாலை வசதி சரியாக இல்லாததால் வாகனம் ஊருக்கு வெளியே நின்றது. உடலை கீழே இறக்கி சடலத்தை டோலி கட்டி தூக்கிச் சென்றனர். சின்னத்திரை நடிகர் பாலா நெக்னாமலை கிராமத்திற்கு புதிய ஆம்புலன்ஸ் ஒன்றை வழங்கினார். அந்த மண்சாலையில் கற்கள் பெயர்ந்து ஆம்புலன்ஸும் செல்ல முடியாமல் உள்ளது. சுதந்திரம் அடைந்து 77 ஆண்டுகளாகியும் தங்கள் கிராமத்திற்கு சாலை வசதி இல்லாமல் இருக்கிறது என மலை கிராம மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு April 23 முதல் May 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.